and welcome back to my channel. And ellarum eppadi irukringa and hope you all are doing good and staying safe too. So nama channel la interesting ana topics nama paathitirukom these days. So adhe maadhiri innikku oru interesting ana topic pathi dhaan naa innikku ungalta share panna pore. So nama paaka pora andha interesting ana topic enna innikku appadina breast milk அதாவது தாய்ப்பால் அண்ட் தாய்ப்பால் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் அண்ட் அந்த தாய்ப்பாலை வந்து மேம்படுத்துறதுக்கு அதாவது ஒரு ஃபீடிங் மதர் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் டயட்ல ஸோ தட் அவங்களோட பிரஸ் மில்கோட கவுண்ட் வந்து ஜாஸ்தியாகும் அண்ட் அந்த ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள சாதாரண பொருட்கள் வச்சே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற அந்த பிரஸ் மில்கை வந்து ரொம்ப நியூட்ரிட்டிவாக ஆக்க முடியும் ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட் ஸோ வாங்க நம்ம குயிக்காக சேனலுக்குள்ளே போயிடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவாகவும் அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாய்ப்பால் வந்துட்டு உண்மையிலே ஒரு ப்ரெஷியஸ் திங் ஃபார் அ பேபி ஸோ தமிழில் வந்துட்டு சொல்லுவாங்க தாய்ப்பாலை வந்து தங்க தண்ணீர் அதாவது லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பிறந்து அவங்களோட 0 to 6 months வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தாய்ப்பால் தான் ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்களுக்கு நம்ம பிரஸ் மில்க் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாஸ்தியாக கொடுக்குறோமோ நம்ம குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி அவங்களோட பாடியில் உள்ள இம்யூனிட்டி பில்டப்பும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பிரஸ் மில்க்கும் சரி அண்ட் அதோட நியூட்ரியன்ஸை கூட்டுறதுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு நம்ம பிரஸ் மில்கோட கவுண்ட்டும் சரி அண்ட் அதோட நியூட்ரியன்ஸையுமே சரி நம்ம ஜாஸ்தி படுத்த முடியும் ஸோ அந்த ஃபுட்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க குயிக்காக பார்த்துடலாம் த ஃபுட்ஸ் டு இன்க்ரீஸ் த சப்ளை ஆஃப் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா நம்ம குழந்தை பிறந்து நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு மதருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 weeks கொலோஸ்ட்ரம் அதாவது சீம்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் வந்து சுரக்கும் ஸோ அந்த கொலோஸ்ட்ரம் மில்க் வந்து பேபீஸ்க்கு ரொம்பவே நல்லது ஃபார் இம்யூனிட்டி பில்டப் பிகாஸ் அந்த கொலோஸ்ட்ரம் மில்கில் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த பிறந்த குழந்தைக்கு ஜீரணிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபேட் அந்த கொலோஸ்ட்ரம் மில்கில் இருக்கும் அண்ட் அந்த கொலோஸ்ட்ரம் மில்க் வந்து லாக்ஸேட்டிவாகவும் இருக்கும் பிகாஸ் குழந்தை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பாங்க ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறமா உள்ள வயிற்றில் உள்ள கழிவுகள் வந்து வெளியில் போகிறதுக்கு அந்த கொலோஸ்ட்ரம் மில்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 2 weeks நம்ம ஃபீட் பண்ணும்போது அந்த கொலோஸ்ட்ரம் மில்க் வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறப்போ அவங்களோட இம்யூனிட்டியும் சரி அண்ட் அவங்களோட உடம்புல உள்ள கழிவுகளும் சரி ஈஸியாக வெளியேடிடும் அண்ட் அந்த கொலோஸ்ட்ரம் மில்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நியூ பார்ன் பேபிஸ்க்கு இப்போது நம்ம ஃபுட்ஸ் பற்றி பார்த்துடலாம் அதாவது ஃபுட்ஸ் டு இன்க்ரீஸ் த சப்ளை ஆஃப் பிரஸ் மில்க் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா நர்சிங் மதர் அதாவது பால் கொடுக்குற அம்மா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு எப்போதுமே ஒரு நல்ல ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கணும் அண்ட் அப்புறமா ஒரு நல்ல தூக்கம் அண்ட் அவங்களோட டயட்டுமே ரொம்ப நியூட்ரிட்டிவாகவும் அண்ட் ரொம்ப சத்தான ஆகாரங்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஒன் மெயின் திங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா பால் ஊற்ற தாய்மார்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அதுவே அவங்களோட பிரஸ் மில்கோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே சரி பார்த்துக்கோங்க உங்களோட ஒய்ஃப் வந்து நர்ஸ் பண்ணுறாங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸ்ட்ரெஸ்க்கு உண்டாக்க வேண்டாம் அண்ட் லேடிஸுமே சரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற லேடிஸ் வந்து அந்த டயத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு டென்ஷன் ஃப்ரீ லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம குயிக்காக ஃபுட்ஸ் டு பூஸ்ட் த சப்ளை ஆஃப் பிரஸ் மில்கை பார்த்துடலாம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் ஃபுட்ஸ் டு இன்க்ரீஸ் த பிரஸ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 ஃபுட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லாமல் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பிரஸ் ஃபீடிங் மதர் வந்துட்டு
முந்தின நாள் அதாவது ஓவர் நைட்லேருந்து மறுநாள் நைட் அவங்களோட டயட் பிளான் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன பெனிஃபிட் இந்த மாதிரி நீங்கள் டயட் பிளான் சொல்கிறதில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் முந்தின நாள்லேருந்து மறுநாள் நைட் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து டைம் பேசிஸில் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டை பற்றின ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஃபுட்டை நம்ம எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன ஐடியாவும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இன்னைக்கு டைம் பேஸ்ட் அதாவது டயட் சார்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து தேவையான அண்ட் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த டயட் சார்ட்டை குயிக்காக பார்த்துக்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டயட் சார்ட் பிளான் வந்து நான் ஃபாலோ பண்ணது தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்போதுமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர் வந்து முந்தின நாள் நைட்லேருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிடணும். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஓவர் நைட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது நம்ம பிரஸ்ட் மில்கோட நியூட்ரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்குமே அந்த நம்ம பிரஸ்ட் மில்கோட நியூட்ரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும்போது குழந்தைங்களோட நியூட்ரிஷன் அண்ட் இம்யூனிட்டியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முந்தின நாள் நைட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன் திங் தான் நம்ம ஓவர் நைட் பண்ண போகிறது. ஓவர் நைட் நம்ம பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 300 ml ஆஃப் வாட்டரில் வந்துட்டு 1 tablespoon வெந்தயம் அதாவது ஃபெனுக்ரீக், 1 tablespoon ஃபெனுக்ரீக் சீட்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா 1 tablespoon வந்துட்டு சோம்பு அதாவது ஃபெனல் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன் அ 300 ml ஆஃப் வாட்டர் யூ கேன் டேக் 1 tablespoon ஆஃப் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் வெந்தயம் அண்ட் 1 tablespoon ஆஃப் ஃபெனல் சீட்ஸ் சோம்பு, ரெண்டையும் அந்த 1 tumbler வாட்டரில் வந்து நீங்கள் சோக் பண்ணி வச்சுடுங்க ஓவர் நைட்டே. அண்ட் மறுநாள் எழும்பும்போது நம்ம அந்த 1 tumbler வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயம் அண்ட் சோம்பை வந்து நம்ம வெறும் வயிற்றில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6:30 7 o'clock அப்படின்னா, நம்ம 6:30 7 o'clockக்கு இந்த வாட்டர் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மார்னிங்ஸில் வந்து அந்த பிரஸ்ட் மில்கோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கும் நம்ம மார்னிங் இந்த மிக்சர் வந்து குடிச்சிட்டு நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு மார்னிங்கில் பிரஸ்ட் மில்கோட அந்த கான்ஸ்டிடுவன்ஸில் வந்து நல்ல நியூட்ரிஷன் இருக்கும்போது அவங்க உடம்புக்குமே நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் இன்னொரு ஓவர் நைட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ பிரஸ்ட் ஃபீடிங் மதர் என்ன அப்படின்னா, நீங்கள் நான் சொல்கிற இந்த 2 tips நீங்கள் ஒரு டிப்பை ஒரு நாளைக்கும் அண்ட் இன்னொரு டிப்பை இன்னொரு நாளைக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் போர் அடிக்காது சாப்பிட்றதுக்கு, அண்ட் குழந்தைங்களுக்குமே நியூட்ரிஷன்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ இன்னொரு ஓவர் நைட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 3 tablespoons ஓட்ஸ் எடுத்து அது நான் சொன்ன மாதிரி அதே 300 ml ஆஃப் வாட்டரில் நல்ல கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் அல்லது நட் சர்க்கரை எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓவர் நைட்டில் ஒரு கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழும்பும்போது ஒரு 6:30 or 7 o'clockக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஓட்ஸ் கஞ்சியை நீங்கள் அதாவது ஓவர் நைட் ஓட்ஸ் கஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓவர் நைட் ஓட்ஸ் கஞ்சியில் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அண்ட் நம்ம ஹெல்த்துக்குமே சரி ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம மார்னிங் 6:30 to 7 எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 8 o'clock டைமில் வந்துட்டு நம்ம முந்தின நாளே அல்லது ஈவன் ஏர்லி மார்னிங்கும் சரி நம்ம ஒரு 6 to 8 banana வந்துட்டு அதாவது ஆல்மண்ட்ஸை வந்து சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ சோக் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த 6 to 8 சோக்ட் பாதாமை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பாதாமில் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட குழந்தைங்களோட நியூட்ரிஷனுக்கும் சரி அண்ட் நம்மளுக்குமே சரி அண்ட் நம்மளோட பிரஸ்ட் மில்கோட நியூட்ரியன் அண்ட் அதோட க்ரீமினஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கும் நம்ம ஆல்மண்ட்ஸை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணோம் அப்படின்னுங்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே வராது அண்ட் ஈவன் நம்மளுக்கும் கூட தான். அண்ட் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்பவே நல்லது, அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து தன்னோட டயட்டில் ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா. ஸோ சோக்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு 8 o'clock டைமில் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே ரொம்ப நல்ல அண்ட் கிரன்ச்சி ஃபுட்டாகவும் இருக்கும் அது. அண்ட் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ ஒரு 8:30 9 o'clockக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டீம்டு ஃபுட் அதாவது இட்லி
புட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டீம்டு ஃபுட்டே சாப்பிட்றதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. அண்ட் எப்போதுமே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு ஸ்டீம்டு ஃபுட்டே நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூரி தான், ஸோ எனக்கு மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிப் என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்ம வீட்டில் சாதம் வைப்பாங்க முந்தின நாள் அல்லது டெய்லி வைப்பாங்க. ஸோ அந்த சாதத்தை வந்து நம்ம நைட்டு படுக்கும்போது ஒரு ரெண்டு கை சாதத்தை ஒரு 300 ml சுடு தண்ணி, அதாவது வெதுவெதுப்பான தண்ணி வச்சு முந்தின நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பிரேக்ஃபஸ்ட் டைமில் அந்த சாதம் கலந்த அந்த தண்ணியை வந்து நல்லா கரைச்சிட்டு வேணும்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாதம் அண்ட் தண்ணி கலந்த அந்த கஞ்சி மாதிரி இருக்கிறத நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சாதம் அண்ட் தண்ணிக்கு பிரெஸ் மில்க், அதாவது தாய்ப்பாலோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் அமௌண்ட்டுமே சரி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு அண்ட் உங்கள் குழந்தைங்களோட மில்க் கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அண்ட் ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா, நம்ம இப்போ மார்னிங் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டீம்டு ஃபுட் அதாவது இட்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சட்னியோ அல்லது மற்ற இந்த பொடி ஏதாவது வச்சு சாப்பிட்றத விட வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு சாம்பார், அதாவது தால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ற மாதிரி சாம்பார் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தால்ஸும் நம்மளோட பிரெஸ் மில்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இட்லி வித் சாம்பார் அண்ட் பொங்கல் வித் சாம்பார் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்தி அண்ட் நியூட்ரிட்டிவ் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து ஒன்று நோட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம வயிறை வந்து ரொம்ப நேரம் காய போடாமல் ஃபார் எவ்ரி 1 hour நம்ம எதர் ஒரு ஜூஸோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரிங்கோ அல்லது ஒரு சின்ன மீலோ நம்ம சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் நம்மளோட பிரெஸ்ட் மில்க்கோட செக்ரீஷனுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 8:30-9:00 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா 10:00 ஒரு ஜூஸ் அல்லது ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம். ஸோ பால் விருப்பப்படுறவங்க ஃபுல் க்ரீம் கவுஸ் மில்க் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது பேபீஸ்க்கு. அண்ட் பால் விரும்பாதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூஸ் குடிக்கலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் பிரெஸ்ட் மில்க்கோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் தான். ஸோ ஆரஞ்சஸ் வந்து நம்மளோட டயட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெஸ்ட் மில்க்கோட செக்ரீஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்குமே வந்து வைட்டமின் சி கண்டென்ட் இந்த ஆரஞ்ச் ஜூஸில் தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆரஞ்ச் ஜூஸில் வந்து நிறைய வைட்டமின் சி இருக்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கும் சரி அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற பேபிக்கும் சரி வைட்டமின் சியோட கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ மில்க் ஆர் ஆரஞ்ச் ஜூஸ் ஆஃப்டர் அதாவது போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ 10:00-11:00 வந்து ஒரு ஜூஸோ ஒரு மில்க்கோ நம்ம குடிச்சிட்டோம். இப்போ வந்து லன்ச் டைம் தான். ஸோ லன்ச் டைமில் வந்து நம்ம அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து 3 bowls அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலில் வந்துட்டு பேஸ் ஃபுட் அதாவது ரைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து ரைஸ் தான் ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னா ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ்லேயே வந்து எந்த ரைஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ப்ரௌன் ரைஸ் அதாவது ரெட் ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பவுல் நம்மளுக்கு. ஸோ செகண்ட் பவுல் என்ன அப்படின்னா ஒரு சூப் பவுல். ஸோ சூப் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரெஸ்ட் மில்க்கோட செக்ரீஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு அந்த டைமில் நிறைய டீஹைட்ரேஷன் ஆகும் பிகாஸ் வி ஆர் கீப் ஆன் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆர் பேபி. ஸோ தட் நம்ம உடம்புலையும் நிறைய லாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணணும் நம்மளோட பாடியோட வாட்டர் கண்டென்ட்டை. ஸோ அந்த சூப் பவுலில் நம்ம பிளெயின் வாட்டரி சூப்பாக இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரட் அண்ட் ஒரு 5-6 pallu பூண்டு அதாவது கார்லிக் இதை சேர்த்து நம்ம ஒரு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இந்த கேரட் அண்ட் கார்லிக் ரெண்டுமே பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஜாஸ்திப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாள் நீங்கள் கேரட் அண்ட் கார்லிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு நாள் பீட்ரூட் அண்ட் கார்லிக் அண்ட் இன்னொரு நாள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்லிக். பட் பார்த்துக்கோங்க கார்லிக் வந்துட்டு 5-6 numbers அண்ட் மிஞ்சி போனால் ஒரு 8 numbers வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப கேஸ்ட்ரிக்காக உண்டாயிடும். ஸோ கார்லிக் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 8 numbers ஆஃப் கார்லிக் க்ளோஸ் அதாவது பல்லு 6 pallu பூண்டு மட்டும் மேக்ஸிமம் எடுத்துக்கிறது நல்லது.
சோ அந்த சூப்ல வந்துட்டு வாட்டர் garlic and vegetables edavadhu oru vegetable seithu andha oru soup kandipa nammaloada rendavathu bowl la irukkanum and moonavathu bowl pathingana full of vegetables da ipo for example keera saapidreenga appadina keera vandha nammaloada breast milk oda counter rombave jaasthi paduthum so keerela vandha mukkiyama murunga keera adhaadu moringa leaves nu solvanga so murunga keerayum pasali keera nu solvanga so அந்த ரெண்டு கீரையுமே வந்து breast milk ஓட கவுண்ட வந்து ரொம்பவே ಜಾஸ்தியா இருக்கும் so கண்டிப்பா ஒரு நாள் வந்து நீங்க கீரை சாப்பிட்டீங்க அப்படினா இன்னொரு நாள் அந்த vegetable bowl ஃபுல்லா vegetables இப்போ for example breast milk வந்து கூட்றதுக்கு vegetables னு பாத்தீங்கன்னா சுரக்கா அதாவது bottle gourd னு சொல்வாங்க அந்த சுரக்கால கூட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் and நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரட் கேரட்டும் breast milk ஓட கவுண்ட ரொம்பவே இன்கிரீஸ் பண்ணோம் அண்ட் அப்புறமா பொடலங்கா ஸ்னேக் கார்ட்னு சொல்வாங்க ஸோ அந்த பொடலங்கா வச்சு ஒரு பவுல் நீங்கள் வெஜிடபிள் பவுலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க உங்களோட லஞ்சில் வந்து த்ரீ பவுல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லஞ்சில் வந்து நீங்கள் ஃபிஷ் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஷ்லேயுமே வந்துட்டு ரொம்ப பார்த்து கவனமாக சேர்க்கணும் பிகாஸ் எல்லா ஃபிஷ்ஷுமே சரி ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கோ சரி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற பேபிக்கோ சரி ஒத்துக்காது எந்தெந்த ஃபிஷ்ஷில் வந்து லோ அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி இருக்குதோ அதாவது த ஃபிஷ் விச் இஸ் இன் லோ கண்டென்ட் ஆஃப் மெர்க்குரி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சால்மன்ஸ் அண்ட் அப்புறமா நம்ம ஊரில் வந்துட்டு மத்தின்னு சொல்லுவாங்க சார்டென்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அதாவது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் அதோட அந்த ஃபிஷ் எடுக்கும்போது நம்மளோட பிரஸ்ட் மில்கோட கவுண்ட் அண்ட் சப்ளையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் யூஸ் பண்ண வேண்டாம் மோஸ்ட்லி சின்ன மீன் அண்ட் அப்புறமா சால்மன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நியூட்ரிட்டிவானது ஃபார் மதர் அண்ட் பேபி இன்னொரு இம்பார்ட்டண்டான கூட்டு வகை ஃபார் இன்க்ரீஸிங் த பிரஸ்ட் மில்க் அதாவது ஒரு செமி சாலிடாக இருக்கிற அந்த வெஜிடபிள் ரெசிபி என்ன அப்படின்னா க்ரீன் பப்பாயா அதாவது பப்பாளி காய் பப்பாளி பழத்தில் உள்ள காய் க்ரீன் பப்பாயா வந்துட்டு நம்ம ஒரு கூட்டு மாதிரியோ அல்லது பொரியல் மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா க்ரீன் பப்பாயா வந்து உண்மையில் இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் தட் இட் இன்க்ரீசஸ் த பிரஸ்ட் மில்க் ஸோ பச்சை பப்பாளி காய் வந்து நம்ம கூட்டாவோ பொரியலாவோ வச்சு சாப்பிட்றது வந்து நம்மளோட பிரஸ்ட் மில்கோட கவுண்டை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கண்டிப்பாக வீக்லி த்ரைஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சில் வந்து பப்பாளி காய் கூட்டு அல்லது தோரன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இப்போ லஞ்ச் இஸ் ஓவர் அண்ட் ஆஃப்டர் அதாவது போஸ்ட் லஞ்ச் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 o'clock 4 o'clock வந்துட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம நார்மல் டேஸில் வந்து காஃபி டீ குடிச்சிட்டு இருக்கவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற டைமில் காஃபி டீ வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும் பிகாஸ் காஃபி அண்ட் டீயில் உள்ள அந்த கஃபைன்ஸ் வந்துட்டு நம்மளோட பேபிஸ்க்கு வந்து செட் ஆகாது ஸோ தட் நம்ம பேபிக்கு வந்து எதர் கான்ஸ்டிபேஷன் அப்படி இல்லைன்னா ரொம்ப ரன்னி ஸ்டூல்ஸ் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக டீ காஃபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு சுண்டலோ அல்லது ஒரு ஃபில்லிங் ஆன ஒரு ஹை ஃபைபர் டயட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுண்டல் அல்லது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்குமே சாப்பிட்றதுக்கு அண்ட் நம்ம வயிறுமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் நம்மளோட ஹெல்த்துக்குமே சரி அண்ட் குழந்தைங்களோட ஹெல்த்துக்குமே சரி ப்ரோட்டீன்ஸ் சேரும் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லது ஸோ ஈவினிங் டைமில் நம்ம காஃபி டீயை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கை வந்து நீங்கள் குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது லைட் ஸ்நாக் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அண்ட் ஊரில் எல்லாம் எனக்கு நான் கேட்ட ஞாபகம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிரெட்டில் வந்துட்டு பால் கலந்து சாப்பிட்டா நம்மளோட பிரஸ்ட் மில்க் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அதோட சப்ளை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி ஃபேக்ட்லாம் எதுவுமே கிடையாது சொல்லப்போனால் இட்ஸ் அ ஓல்ட் மதர் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் அதாவது பழைய கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பிரெட் அண்ட் பாலில் கலந்து சாப்பிட்டா தான் பிரஸ்ட் மில்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது ஈவினிங் டைமில் நம்ம கொஞ்சம் நியூட்ரிட்டிவாக சாப்பிடணும் அண்ட் சொல்ல போனால் நம்ம பிரெட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பிரெட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் ஸ்டூல் அதாவது லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பிரெட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் பிகாஸ் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பிரெட்டில் இருக்கிற அந்த ஈஸ்ட் வந்து செட் ஆகாது
கிடையாது. ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் பிரெட் சாப்பிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு டயரியா ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்து பிரெட்டு தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்ட் ஈவினிங் ஃபுட், அதாவது ஆஃப்டர் ஈவினிங் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 o'clock 5 o'clock நம்ம வந்து ஒரு மில்கோ அல்லது ஏதாவது ஒரு குட்டி ஸ்நாக்கோ நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு 6 o'clock 7 o'clock டைமில் நம்ம எந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பாரிட்ஜ் மாதிரி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சத்து மாவு கஞ்சின்னு, ஹெல்த் மிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஞ்சி டைப் ஒரு பாரிட்ஜை வந்து நம்ம ஈவினிங் டைம் 6 to 7 சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அண்ட் சத்து மாவு கஞ்சி மட்டும் இல்லை, ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இல்லை, ஜவ்வரிசி அதாவது சாபுதானான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அந்த ஜவ்வரிசி வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஜவ்வரிசியை கொஞ்சம் மத்தியானமே ஊற வச்சுட்டு அந்த ஜவ்வரிசியில் கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி அந்த டைமில் நம்ம குடித்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்வீட்னஸ்க்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரௌன் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நம்ம ஜவ்வரிசி கஞ்சி குடிக்கும்போது ஜவ்வரிசிக்கு பர்சனலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கோட சப்ளை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜவ்வரிசி கஞ்சி நீங்கள் குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐம் ஷுர் இந்த ரெசிபீஸ் அண்ட் இந்த ஃபாலோயிங்ஸ் எல்லாமே வந்து நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வென் ஐ பிரெஸ்ட் ஃபெட் மை பேபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்ஸ். அண்ட் மறுபடியும் ஃபார் நைட், அதாவது டின்னர் டைம்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்க்கு வந்துட்டு ஸ்டீம்டு ஃபுட் தான் ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக போராக ஃபீல் பண்ணாதீங்க, மார்னிங் இட்லி நைட் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பேபிக்கு அண்ட் உங்கள் ஹெல்த்துக்குமே சரி, ஸ்டீம்டு ஃபுட்டு தான் ஈஸியாக செரிமானமாகும். அண்ட் குழந்தைங்களுக்குமே எந்த ஒரு கேஸ்ட்ரிக் அசிடிட்டி எதுவுமே இல்லாமல் உங்கள் ஹெல்த்தும் சரி அண்ட் பேபியோட ஹெல்த்தும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா நாளும் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் 6 months வந்து கண்டிப்பாக நம்ம பேபிக்காக நம்மளோட ஃபுட் அண்ட் நம்மளோட டயட் எல்லாமே நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எஸ், சே அ பிக் நோ டு த ஆயிலி ஃபுட்ஸ். ஆயிலே வந்து பொறிச்சு எடுத்தது அண்ட் அப்புறமா ஆயில் நிறைய யூஸ் பண்ணி செஞ்ச கிரேவிஸ் அண்ட் ரொம்ப காரமான ஸ்பைசியான ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ரொம்ப காரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா, காரமாக சாப்பிட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அசிடிட்டி வந்து மில்க் மூலியமாக குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக போகும். அண்ட் அதனால கூட குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு டயேரியாவோ அல்லது கேஸோ அல்லது ஏதாவது ஒரு ஃபார்ட்ஸ் அந்த மாதிரி கூட ஃபார்ம் ஆகி ரொம்பவே குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நியூட்ரிட்டிவான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட பிரெஸ்ட் மில்கோட நியூட்ரியன்ஸும் சரி அண்ட் சப்ளையும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இந்த டயத்தில், அதாவது எஸ்பெஷலி வென் யூ ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங், ரொம்பவே நல்லது. ஸோ கேர் ஃபார் யோர் ஹெல்த் மெயின்லி, நம்ம அதாவது அம்மாவோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு நம்ம சரியான நியூட்ரியண்ட்டோட நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் அண்ட் அப்போ தான் அவங்களோட ஹெல்த்துமே சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க, அதாவது குழந்தைங்களோட அம்மாவோட ஹெல்த் தான் ரொம்பவே முக்கியம். அண்ட் டேக் கேர் ஆஃப் யோர் பேபிஸ் ஹெல்த் டூ. அண்ட் இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, இப்போ பிரெஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற மதர்ஸ் வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் சுகர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டாலுமே குழந்தைங்களுக்கு டயரியா ஃபார்ம் ஆகும், அதாவது பிரெஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற பேபிஸ்க்கு வந்து டயரியா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சுகர்ஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நார்மலாக அப்படின்னு அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் தான் நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ உங்களோட சுகர் இன்டேக்ஸ் அண்ட் சாக்லேட்டோட கன்செப்ஷனும் அந்த டைமில் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பிரெஸ்ட் மில்க் இஸ் இன்க்ரீடிபிளி நியூட்ரிட்டிவ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நர்சிங் மதராக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் உங்களோட குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, பிரெஸ்ட் மில்க் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு அச்சப்படையே படக்கூடாது. அண்ட் எனி பப்ளிக் எந்த இடமா இருந்தாலும் சரி, வி ஷுடன்ட் பி ஷை, பிகாஸ் நம்ம ப்ரவுட் தான் ஆகணும் வி ஆர் அஸ் அ மதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எந்த இடத்துலையும் சரி அண்ட் பப்ளிக் இடத்துல இப்போ நிறைய பேர் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரொம்பவே போல்டாக இருக்கணும் மதர்ஸ், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் அ நியூ சேலஞ்ச் இன் ஆர் லைஃப். ஒரு பேபி, அதாவது ஒரு பேபி வந்து குழந்தையாக இப்போ பிறந்திருக்கு. ஸோ
குழந்தையிலேருந்துட்டு பெருசாகிற வரைக்கும் நம்ம வளர்க்குறது நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ மதர்ஸ் தான் கண்டிப்பாக போல்டாக இருக்கணும். அண்ட் ஐஎம் ஷுர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் குவைட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். எஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னோட இந்த வீடியோ ஆன் பிரஸ்ட் மில்க் பெனிஃபிட்ஸ் அண்ட் த ஃபுட்ஸ் டு இன்க்ரீஸ் த பிரஸ்ட் மில்க் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ ஆல்வேஸ் லீவ் யோர் லைக்ஸ் ஃபார் மீ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் யூ வில் கெட் டு நோ ஆல் மை அதர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அண்ட் ப்ளாக்ஸ் டூ. ஸோ டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர் அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் யுவர் பேபி நியூட்ரிட்டிவ்லி அண்ட் யூ டு பி ஸ்டே ஹெல்தி. அண்ட் உங்கள் கிட்ஸோட ஹெல்த்தியும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க பிகாஸ் தே ஆர் வெரி ப்ரெஷியஸ் டு அஸ். பாய் அண்ட் டேக் கேர்.